நாமக்கல் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளில் மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. இதையடுத்து அங்கிருந்த மக்களை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரவியிடம் கேட்கலாம். ரவி, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? விஷ்ணு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நேற்று இரவு முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. இந்த கனமழை பெய்ததால் கூட்டப்பட்டி ஏரியில் உள்ள நீர் நிரம்பி முழுவதுமாக அந்த பகுதி குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்தது. இதனால் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் இரவு முதலே அவதிப்பட்டிருந்தனர். இது மட்டும் இல்லாமல் சூரியம்பாளையம் பகுதியிலும் வீடுகளுக்குள் நீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி இருந்து வருகின்றனர். அதாவது இந்த விடிய விடிய கொட்டி தீர்த்த மழையினால் வீடுகளுக்குள் வெள்ளநீர் அதிக புகுந்தது. மேலும் சூரியம்பாளையம், சட்டையம்பாளையம், புதூர், கூட்டப்பள்ளி இந்த பகுதிகளிலாம் அதிக அளவு மழை பெய்ததால் அந்த பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க சொல்லி வருவாய் ஏற்கனவே வந்து அறிவுறுத்தியிருந்தது. இந்த சூழ்நிலையில் பள்ளிப்பாளையம் ஆற்று பகுதிகளில் மற்றும் குமாரபாளையம் செல்லும் சாலைகளில் வெள்ளநீர் சாக்கடைகள் சென்றதால் மேலும் வந்து வெள்ளநீர் சாலைகளில் வெறுக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அந்த சாலைகளில் உள்ள வாகனங்கள் தேங்கிய நிலையில் பாதுகாப்பு இல்லாமல் சாலையிலேயே வாகனங்கள் நின்றிருந்தன. அது மேலும் அந்த பகுதியில் சென்ற இரண்டு கார்கள் தண்ணீர் புகுந்ததால் தத்தளித்து நின்றது. இது தொடர்பாக ஈரோடு தீயணைப்புத்துறை வந்து அவர்களை பத்திரமாக காரில் ஏற்றியிருந்தன. இன்று காலை முதலே அதிக அளவு அந்த பகுதியில் மழை விட்டு விட்டு மழை பெய்து வருவதால் மேலும் அந்த பகுதியில் வருவாய் தரும் மற்றும் போலீசார் வந்து பாதுகாப்பு இருந்து அந்த தண்ணீர் நின்ற மக்களை பத்திரமாக மீட்டு வருகின்றனர். ரவிக்குமார், தற்போது இதன் காரணமாக போக்குவரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? எப்போது போக்குவரத்து சீரடைய வாய்ப்புகள் இருக்கு? விஷ்ணு, குறிப்பாக நேற்று மாலை முதல் இன்று காலை வரை அதிக அளவில் வெள்ளநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இருந்தாலும் ஓரளவுக்கு சீரடைந்த நிலையில் வருவாய்த்துறையினர்களை வாகனங்கள் செல்ல அறிவுறுத்தியதால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லாமல் சென்று வருகிறது. மேலும் வந்து இந்த பகுதியில் உள்ள பகுதிகளில் என்னென்ன பாதிப்புகள், எவ்வளவு பேர் சுவர்கள் இடிந்தது என்ற கணக்கு எடுத்துக்கொண்டு இப்போது கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் அந்த வகையில் அகமதர் யாராவது வந்து மக்கள் வந்து சென்று பார்க்காத அளவுக்கு பாதுகாப்பு போலீசாரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். நன்றி ரவிக்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு.